மச்சி ஆமாம் ஆமாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக முடிஞ்சு நிச்சயதார்த்தம் இங்கே தான் இருக்கேன் மாமா வீட்டில் தான் இருக்கேன் ஆ எல்லாம் 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 இது டேட்டு ஆமாம் 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 மார்ச் பதிமூணு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ம் 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 இல்லை இல்லை எல்லாம் பேசிட்டோம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூடா தேங்க்யூடா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ பரவாயில்ல பரவாயில்ல அது முடிஞ்சால் வரப்போகிறேன் என்ன அது இது தானே சரி சரி நீ வேலையை பாரு ம் ஏ மேரேஜுக்கு மிஸ் பண்ணுறதுரா அன்னைக்கு மேரேஜு முன்னாள் வந்து ரிசப்ஷனில் வந்து நல்ல வெரைட்டியா ப்ரோக்ராம் விற்கலாம்னு இருக்கேன் ஆமா மாமா மாமா எல்லாம் 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 ஆமாமா நான் பேசிடுறேன் ஓகே ஓகே ரைட் ரா நான் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் சொல்லுங்கம்மா ரொம்ப நல்லா இருப்பியா ஆமாமா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்லபடியா அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சது ஆமாப்பிளா எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு மாப்பிள கிடைக்க ரொம்ப பெரிய ஒரு கொடுத்து வச்சிருக்கேன் பரவாயில்ல இப்படி நல்ல மாப்பிளை கிடைக்குன்னு எதிர்பார்க்கல மாப்பிள ரொம்ப சந்தோஷம் சரி சாருண்ணே லேட் ஆயி சரி சரி பரவாயில்ல 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 சா மாமா சார் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு

இல்லாம அடிக்கடி சொல்ல எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது நான் வந்து எல்லார் வீட்டுக்குமே பக்கத்து வீட்டுக்கு பையன் மாதிரியே இருப்பேன் அது முகத்துல வந்து ஒரு நான் நானே பேசிக்கூடாது பெருமை பேச கூடாது அது பெருமை அதுதான் சொல்லுவாங்க என்னங்க இவ்வளவு சாப்பிட்டா நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்வாங்க அது மாதிரி சார் சொன்னாலும் மாப்பிள நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் இப்படி மாப்பிளை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆமாங்க நிச்சயதாத்தை பண்ணி இது வரைக்கும் பதினெட்டு டைம் சொல்லிட்டாரு எங்கள் மாமா இது போல ஒரு மாப்பிளைய வச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு போ அந்த அளவுக்கு அவரு பிடிச்சி போச்சு எனக்கு பாவம் அவர் அவர் ஆமா சார் ஆமா சொத வேலையில எப்படி போகுது நல்லபடியா போயிட்டு சார் அது சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐடி ஃபீல்டு தான் வருது ஒரு பிடிப்புலா போகும் மாசத்துக்கு ஒரு எயிட்டி கிட்ட கையில வாங்குறேன்

அடிக்கடி பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம் வரும் இதுக்கெல்லாம் நான் வந்து எங்க எங்கே இல்ல இல்ல மாமா இதுக்கெல்லாம் நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா என்னோட பேச பார்த்தால எல்லாரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பேசுறாங்க பாத்தீங்களா

சார் என்ன அது விளம்பரத்தில் நடித்தேன் அது கால் வர நடிக்க நடக்க முடியும் அது ஒன்றும் பிரச்சனை விளம்பரத்துக்காக நடித்தேன் சார் அவ்வளோ தான் எதுவும் நல்லா இருக்குதா இல்ல நீங்க நாங்கள் ஓடுவோங்க இப்படிதான் காலில் நல்லா இருக்குது அதெல்லாம் இல்லை அந்த டாக்டர் கிட்ட நீங்க பேசினீங்கல்ல டாக்டர் உங்களுக்கு கொடுத்தாருல்ல அதுதாங்க என் ஃப்ரெண்டு டைரக்டரு அது கால் நடக்க முடியாத மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கணும் சும்மா வாங்க அப்படின்னா நான் நடிச்சு அது மாதிரி கால் ரொம்ப முடியாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நடிச்சு பணம் கொடுத்தாங்க நடிச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு டவுட்டெல்லாம் இல்லை சீரியஸாக சொல்கிறேன் அதில் வந்து டாக்டர் வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க ஆறு மா ஆறு மாதம் இவர் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னும் அஞ்சு வருஷம் அந்த மாத்திரை போட்டால் தான் கால் சரியாகுமா மாமா அவர் சொல்ற மாதிரி அசோக் சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அசோக் சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா எல்லாம் புரிஞ்சுக்கல அந்த டிவி விளம்பரத்தில் நடிச்சது நீங்க தானே ஆமா சார் கால் வராம இருந்தது உங்களுக்கு தானே ஆமா சார் டாக்டர் உங்களை வந்து ஆறு மாசம் மாத்திரை டாக்டர் அஞ்சு வருஷம் சொல்லி அஞ்சு வருஷம் சார் அதுதான் சார் சும்மா நடிச்சு அஞ்சு வருஷம் மாத்திரை சாப்பிடுங்க இப்ப ஆறு மாசம் ஆச்சு இன்னும் நாலு வருஷம் நல்லா ஆயிரும் சொன்னதுல சும்மா நடிப்பு என்ன சொல்ற ஒரே தலையில தலை கழுதி படமா இருக்கும்ல

அங்க போய் இது நீங்கள் நடிச்சுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு சொல்லி தருவோம் சரி மாமா ஒன்னும் பிரச்சனை இல்லை இவர் சொல்ற மாதிரி நான் அந்த கம்பெனிக்கு போறேன் எல்லா விளம்பரத்தையும் இந்த விளம்பரம் ஓடுறதெல்லாம் நிறுத்திட்டு லெட்டரை வாங்கின்னு வரேன் சரிமா தெரியுமாப்பிளைய தப்பான சுயமாப்பிள இல்லை நானும் வரேன் ஏ இது வாங்கிட்டு வரட்டேன் அதுக்குள்ள நீ அவசரப்படுற டி அதெல்லாம் டீ வேணா ஒண்ணுண்ணா இந்த மாதிரி மாப்பிளைக்கு பொண்ணை கொடுத்துருக்க பாரு தெரியலம் வரட்டும்மா வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆ எது அதே தைலத்துக்கு கலர் பேர் மாதிரி ஒய் ஓ ஈ ஈ ஈ ஈ ஈன் வெய் ஏதாவது புது பேர் வெய் அப்போ தான் வாங்குவானுங்க இது ட்ரிபிள் ஆ ட்ரிபிள்னு போட்டுக்கோ அது மேலே என்ன ட்ரிபிள்னா எவன் இப்போ கேட்குறான் எங்களுக்கு ட்ரிபிள் கொண்டது அப்படின்னு சொல்லு அதை பற்றி அவனை ஃபார்முலா கேட்க போகிறான் ஏண்டா இப்படி இருக்கிறீங்க ஒரே பொருளை அப்படியே குத்தா வாங்க மாட்டான் நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா இதுக்கு முன்னாடி நிறைய பொருளுங்க அப்படி தான் அதே பொருளுக்கே இப்போ இதில் இது இருக்குதா அது இருக்குதான்னு கேட்டால் வாங்குவான் அந்த மாதிரி தான் நம்மள்தான் அதே தான் வேறு பேர் போட்டுக்கோ ஆமாம் எனக்கு ஒரு தைலம் வாங்கி கொடுத்தியா கால்வெலிக்காது சரியாகவே ஆகலையா ஆ அவனை நம்மளை மாதிரி அதை பார்த்து தான் சரி விடு நான் இவங்களுக்கு அமுச்சிட்டியா இந்த ஏர் ஆயில் விளம்பரத்துக்கு ஒருத்தனை கேட்டா டையி வெள்ள முடியெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிடும் தடவை அது ஆகாது எனக்கு தெரியும் இருந்தால் நான் அடிச்சுக்க விற்கிறது விற்கிறதுனோ விளம்பரத்தில் ஒருத்தன் பக்குவமாக பேசுனா வாங்கிட்டு போக போகிறானுங்க ஆ அந்த வேஸ்ட் ஆயில் இருக்குல்ல அது ஒரு கலர் கலக்கு பிளாக் கலரில் ஹேர் டை அப்படின்னு போடு ஹேர்டையா ஹேர் டை அது கொஞ்சம் இப்போ ப்ரனௌன்சியேஷன் வேணுண்டா அதெல்லாம் கேட்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி அஹா ஐடம் போல் இருக்கு அப்படின்னு ஹேர் டை பேசும்போது ஹே டை அப்படின்னு நான் வித்தியாசமாக பார்ப்பானுங்க நம்ம ஆளுங்க அது ரெண்டு சொட்டு கீழே ஊற்றி தரையில் நல்லா தேய்ச்சி கருப்பா தரையே கருப்பாகும்போது தலை ஆகாதான்னு கேளு ஆமாம் ஏதாவது ஒரு அதை தடு வீடு வீட்டில் லென்த்தாக வரும் லப்பர் அப்போ சொல்லு கூட நேராக வளரும்னு சொல்லு சொல்கிறேன் எல்லாம் நம்புவானுங்கடா அந்த விளம்பரத்தை எடுத்து தோலைங்கடா அந்த கொலஸ்ட்ராலுக்கு ஒரு விளம்பரம் எடுத்து அதை என்னடா பண்ணி வச்சுருக்க கொழுப்பு குறைக்கும்னு சொல்லிக்க கொழுப்பு நீங்களும் போடு குறைக்கும் போடாத நீங்கவும் அது குறைவும் குறையாது தெரியும்டா அது என்ன மாத்திரை எவனுக்கு தெரியும் அவன் நமக்கு அனுப்புகிறான் நம்ம பேர் போட்டு நம்ம விற்கிறோம் முடியலடா உங்களோட என்னால் மாறிடுது பார் சப்ளை எவ்வளோ நிற்கிது பார் குடோனில் எதுனா குப்பை இருந்தால் அதை பேக் பண்ணி புதுசாக ஏதாவது பேர் போட்டு அனுப்பு இப்போ இதுதான் ஸ்டாக் இருக்குன்ட்டு ஆ ஆ பழைய வந்த ஸ்டாக்கா அதை ஃபுல்லாகம்மா அந்த மிஷின் இருக்கிற கிரைண்ட் மிஷினில் மொத்தத்தையும் அரைச்சிடு போட்டு அது என்ன கருமனாக இருக்கட்டும் மொத்தத்தையே கரைச்சி பேக் பண்ணி ஆ ஆமாம் சார் இப்போ இந்த ஆங்கிலில் வருதுன்னு சொல்லிட்டு அனுப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விடாகவும் இப்போ வருதுன்னு அனுப்பு இதுப்பா ஆமாடா ஆமாம் ஆமாம் செக் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு அட்வான்ஸ் செக்கே பாஸ் ஆகுது ஆகும் ஆ ப்ராடக்ட் நல்லா இருக்குன்றான் முட்டா பசங்க எல்லாம் நம்ம நேர்த்தியாக புத்திசாலமாக நடந்துக்கிறதுல இருக்குது சரி அப்புறம் பேசு ஆ சரி ம் வெய் என்ன தெய்வங்கள்லாம் வச்சு தொழில் பண்ணுறதோ ஏன் சார் ஆ சொல்லுப்பா விளம்பரமா எந்த விளம்பரத்தில் நீ நடிக்கலாம் வந்துருக்க ஒரு நிமிஷம் எதாவது விளம்பரம்னா இது கொஞ்சம் இப்படி திரும்பப்பா லைட்டாக திரும்ப ம் 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 இந்த புது கல்யாணம் ஆச்சுன்னா பிரச்சனை இருக்குதுல்ல அதுக்கு நீ விளம்பரத்துக்கு நான் வந்துடு கரெக்டாக இருக்கும் யார் பிரிஸ்க்காக இருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஷாட்டே எப்படி வைக்க மாட்டாங்க டேரக்டர் சொல்வார் இப்படி கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்புறம் நாங்கள் கொடுத்த இந்த இது சாப்பிட்ட அப்புறம் இப்படி ஆகிட்டு அப்படி உட்கார இப்போ நிமிந்து உக்கார ம் இப்படி ஆகிட்டேன்னு போடு அவன் டைலாக்லாம் கொடுப்பாங்க இல்லை இல்லை ஏ இப்போ நான் ஏற்கனவே உங்கள் கிட்டே நடித்திருக்கேன் ஏற்கனவே நடிச்சிருக்கேன் நடித்ததுனால தான் இப்போ என் நிச்சயதார்த்தம் நடந்து நின்று போச்சு அதுக்கு தான் வந்துருக்கேன் இப்போ கல்யாணம்ன்றீங்க நிச்சயதார்த்த விளம்பரம் என்ன தி நிச்சயதார்த்தக்கு ஏதாவது ஆயிரத்தி எட்டு ப்ராடக்ட் தயாரிக்கிறோமா என்ன நிச்சயம் இல்லை போனை போடாதீங்க போனை போடாதீங்க வைங்க

ஏங்க அது இல்லைங்க நான் உங்ககிட்ட எதுவுமே வந்து நடித்தது என்னென்னா கால் மூட்டு வலி இருக்குது நடக்கவே முடியாமல் இருக்குது அப்படின்னு நடிக்க சொன்னீங்க அவர் டைரக்டர் என்னை கூப்பிட்டார் அதுக்காக நடிக்க சொன்னீங்க இது மாதிரி அஞ்சு வருஷம் அந்த அவர் வந்து டாக்டராக நடித்தார் போல இருக்கு யார் அவர் ஒரிஜினல் டாக்டரா இல்லை யார் நீங்கள் யாரோ சொல்லிக்கிட்டீங்க டாக்டரே நடிக்க வந்தவர் தானா அவர் வந்து சொன்னார் ஆமாங்க உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்குது அஞ்சு வருஷம் மாத்திரை சாப்பிடுங்க தொடர்ந்து சாப்பிடுங்க இப்போ நீங்க ஆறு மாசம் தான் ஓரளவு நடக்கிறீங்கன்னு சொல்லி அது மாதிரி நடித்தாரு நானும் ஆமாங்க அப்படின்னு நடிச்சேன் இப்போ ரெண்டாவது நடிக்கணும் உனக்கு இரு அதுக்கு கொஞ்சம் கெட்டப் மாற்றணும் அதே நீ பண்ண திருப்பி எல்லாம் நம்பணும்ல மக்கள் அந்த அந்த விளம்பரம் மட்டும் நல்லா போச்சு ஏன்னா ப்ராடெக்ட் நல்லா விற்கிது நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அன்றைக்கே டேரக்ஷன் டீம் சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணார் சார் அப்படியே தாங்கி தாங்கி நடந்தார் அப்புறம் மாத்திரை சாப்பிடுவோம் கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி இப்போ நல்லா நடிச்சிருக்க அந்த திறமை ஓகே அந்த நல்லா நடித்ததுனால தான் இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா எனக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆகிப்போச்சு பொண்ணு கூட ஆமா பொண்ணு கூட பொண்ணு கூட தான் நடக்கும் நடந்து போச்சுங்க நடந்ததுன்னா சந்தோஷப்படு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு சரி இப்ப விளம்பரத்துல சம்பாதிக்கணும் உனக்கு திருப்பி ஒரு நிச்சயதார்த்த ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் சேர்த்தனும் சரி இந்த புது கல்யாணம் அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துரு மனவரில் கல்யாணம் பண்ண மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த மாத்திரை சாப்பிட்ட நீங்க நல்லா இருக்கிற மாதிரியும் அதில் நடிக்கிறியா நாங்க நல்லா இருக்குமா முடியாதான்றதே தான் இப்ப இங்க வந்திருக்கேன் நிச்சயதார்த்தம் நடந்தது வரைக்கும் தான் உங்ககிட்ட சொன்னேன் கூட இப்போ நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னா நடந்தது தான் நடந்தது தான் அதான் நடக்கட்டும் இப்போண்ணா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கு எதுக்கு அதான் நடந்தது வரைக்கும் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்னை மேற்கொண்டு சொல்ல விட மாட்டேன் சொல்லு நடந்தது நிச்சயதார்த்தம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடந்தது சரி ஏங்க நான் பேசிங்கன்னா நீங்கள் பாட்டு போன வீங்க போன டென்ஷன் நான் ஒரு வய இது பண்ணேன் வேலை கேட்க வந்து நீ வேலை கேட்க வரல சார் விளம்பரம் நடிக்கிறதுன்னு வந்த விளம்பரம் விளம்பரம் நடித்ததுனால்தான் சார் எனக்கு வந்தேன் அதுதான் நடிச்சு என்னப்பா குழப்பற நீ ஐயோ ஐயோ ஒரு டைமெல்லாம் வச்சு நீ நல்லா நடித்தா வேறே சொல்லியிருக்காங்க அந்த டீம் காலில் இழுத்து இழுத்து நடந்தார் நல்லாப்பினார் நீ தானே அது நான்ந்தேங்க அது எப்போ அது ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி நடித்தது நான் தான் நடித்தேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துது அடே என்ன நிச்சயதார்த்தம் நடந்து நிச்சயதார்த்து நிச்சயதார்த்தம் நடந்ததுப்பா

விளம்பரம் கால் விளம்பரத்தில் நடிச்சது கால் விளம்பரத்துக்கும் கல்யாணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்குன்னு சம்மந்த இருக்கு அதில் தான் உங்க பையன் அழகாக சொல்லியிருப்பாருல அந்த டாக்டர் கேரக்டர் வந்தவரை உங்களுக்கு அஞ்சு வருஷம் கண்டினியூ சாப்பிட்டா சாப்பிட்டாதான் காலை சரியா நடக்க முடியும் காலை ஊனி நடக்க முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாத்துக்கணும் சொல்லிக்கிறாரி ஏழு வருஷம் மாத்திர சாப்பிடுறேன் சொல்லி அவன் அஞ்சு வருஷம் குருமுட்டங்க அது என் பிள்ளையானே எனக்கு டவுட் இருக்கு மாத்திரை ஏழு வருஷம் கட்டுப்படியாக அஞ்சு வருஷம் சொன்னாவே நீங்க அஞ்சு வருஷம் தான் சொன்னீங்களா இப்போ டப்பிங் வேணா பண்ணிட்டு போங்க ஏழு வருஷம்ட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க ஒருத்தன் ரொம்ப டென்ஷன் அடக்கி உக்காந்துங்கிறேன் கோபத்தெல்லாம் அடக்கிட்டு நான் சொல்றது ஏன் ஏங்க எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது நிச்சயதார்த்தம் நடந்தது அந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சுங்க ஏன் நிக்கட்டும் சரி நின்று சொல்லு இப்ப இந்த நான் அந்த உங்க ஆடல நடிச்சலாங்க அது என்ன சொல்றான் இந்த ஆடல நடிச்சதை பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே கால் வலின்னு வலி அவன் அந்த அளவுக்கு நீ நடிச்சிருக்கப்பா ஒரிஜினாலிட்டி இருந்ததுன்னு சொன்னாங்க டேராக்சனிட்டி இருந்தது சொன்னாங்களே இந்த இழுத்து இழுத்து நல்லா நினைச்சு அப்படின்னாங்களே அதைதான் நடிச்சிருக்கோ வாயில அதை நடிச்சதுனால என்ன இப்பச்சு உனக்கு உண்மையா இருக்குன்னு நினைச்சு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு தானா என்ன சரியா உண்மையா இருக்குன்னு சொல்லணும் நீ உண்மை தாங்க இந்த மருந்து தேய்ச்சா நல்லாவுது உண்மை அப்படின்னு அவங்க கிட்டே நீ சொல்ல வேண்டியது தானே நீ அங்கே போய்குன்னு சொல்லக்கூடாது நீ அங்கேயும் சொல்லு இந்த தைலம் உண்மையிலே நல்ல தைலம் தைலம் நான் வாங்குவே இல்லையா சும்மா தானே சொன்னேன் அதுதான் நீ நீ நடிச்சதே உண்மை தானே நம்புறாங்க அப்படி நம்புற மாதிரி சொல்லு இருங்க நான் சொல்றது கேளுங்க சொல்லுங்க அது வந்து போய் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது பக்கத்து வந்து கேட்டுவிட்டான் அதனால நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான் இப்போ அவன் சொல்லிக்கிறது என்னன்னா நீ நடிச்ச கம்பெனிக்கு போ

இப்போ விற்கிறது அந்த ப்ராடக்ட் விற்கிறது பதினாலு லட்சம் மொத்தம் இருபத்தேழு லட்சம் ரூபாய் நீ கொடுத்துட்டுனா விளம்பரம் நிறுத்திடுவோம் அதனால் நீங்கள் இருபத்தேழு லட்சம் ரூபாய் கட்டிடு இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எல்லா கம்பளம் நிறுத்துக்கிங்க போடாதீங்க ஏன்னா வாழ்க்கை பிரச்சனை விளையாட்டு இல்லை எனக்கு தெரியுது உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை எனக்கு புரியுது இல்லை இல்லை இது இல்லை இல்லை விளம்பரம் காசு தரத்தவல அன்றைக்கி நீங்கள் நடிச்சீங்கன்னு தெரியுமா அது வேஸ்ட்டாக போச்சேன்னு நீங்கள் யோசனை பண்ணி இருபத்தேழு லட்சம் கொடுத்தா இப்படி அன்றைக்கி விளம்பரம்லாம் ஷூட்டிங் எடுத்தாரு அன்றைக்கி எவ்வளோ செலவாக யோசிக்கிற விடு உன் வாழ்க்கை பிரச்சனை அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சார் ஒரு அன்றைக்கே அப்படிங்க ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரூபாய் ஆச்சுன்ட்டு அதை விடுங்க சார் நான் என்ன சொல்றேன் அதை விடுங்க நானும் சொல்கிறேன் அதை விடுங்க இல்லை இல்லை இருபது நீங்கள் நல்லா யோசிங்க ஒரு மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு விளம்பரத்தை எடுத்துறீங்க அதனால நிறுத்தினா மக்களுக்கு யூஸ் இல்லை அதனால நிறுத்திடுங்கன்றேன் எனக்கு கல்யாணமும் நடக்காமல் இருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாரு எனக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு லெட்ரு இவர் வந்து சும்மா தான் நடிச்சாரு வழி கிடையாது பணத்துக்காக நடிச்சாரு அவர் நாங்க பொய் சொல்ல சொன்னோம் நடிச்சாருன்னு சொல்லிட்டு அதே போல நீங்களும் எல்லாம் கொடுத்த இடத்துல வாங்கிரு நான் இந்த லெட்ரு குடுத்து ஒரு நியூஸ்ல திரும்ப குத்துரு ஆஹ் ஓகே அது ஓகே சார் இது மாதிரி ப்ராடக்ட் இவ்ளோ ஃப்ராடுன்னு ஃப்ராடுன்னு இல்லை பொய் சொன்னாரு இது அது இது உண்மையிலேயே ப்ராடக்ட் எவனா வாங்குவானா அதான் சார் வாங்க மாட்டாங்க ஏமாத்துறீங்களா அது நுத்திட்டா பரவாயில்ல நான் ஏமாத்துறேனா ஆமா சார் இப்போ பொய்யா பொய்யாதானே அத பண்ணிருக்கீங்க நான் பொய்யா பண்ணேன் நீ வந்தப்போ கேட்டியா இந்த விளம்பரத்தில் சார் இந்த ஆயில் மண்ட் இது கால் வேலை செய்யுமான்னு கேட்டியா எவ்வளோ சார் தானே கேட்டேன் உனக்கு கூப்பிட்டு ஆமாம் நடிக்கீங்க அதனால் நடிக்க கூப்பிட்டீங்க எவ்வளோ பேமெண்ட் மாதிரி ஒரு உங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாரோ பேசினார் இது மாதிரி சோ ஆட் இருக்குது நடிக்க ஆமாம் நடிக்க வரேன் எவ்வளோ பேமெண்ட் தருவீங்கன்னு கேட்டேன் பேமெண்ட் வாங்குகிற நீ அந்த ப்ராடக்ட் கரெக்டாக நீ கேட்கல நீ கேட்டியா இன்றைக்கி என்னமோ சமூக இருக்கிற மாதிரி என்கிட்ட சார் அதெல்லாம் விளம்பரம் வாங்கிட்டு பாங்க ஏமாத்த நீ எதுக்கு நடிச்ச அந்த ஆயுள் தேய்ச்சி பார்த்து உண்மையிலே நல்லா இருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை நடிக்கிறேன்னு சொன்னியா உனக்கு பணம் குத்தப்ப ஓகேங்க இப்போ ஒரு வாழ்க்கை பிரச்சனைக்காக நான் விட்டு கொடுக்குறேன் இவ்வளோ பெரிய சார் விஷயத்தான் லட்சம் ரூபாய் கட்டிடு அதை நிறுத்திடுவோம் எல்லா சேனலையும் சொல்லி நிறுத்திடுவோம் அதை வேற ஒண்ணு வேணா நடிக்கிறியா என்ன இது வந்து ஒன்னு இருக்கு நானாங்க டிவியில வர போறேன் எனக்கு இப்போ ரொம்ப வெள்ளையா இருந்தது முடியும் கல்யாணமே ஆவில் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு இந்த இது கான்செப்ட் நல்லா இருக்குது நிச்சயதார்த்தம் நின்று போச்சு வெல்ல முடியை பார்த்து தேய்ச்சவுன்னு தான் எனக்கு கரும்பு முடி வந்தது இதுவே டையுன்றி நீ இது இதுவே டை இப்படி காமிச்சுட்டு இந்த டை தேய்ச்சதால்தான் இப்படி இருக்குன்னு நீ காமிச்சனா ஓகே ஏற்கனவே காலில் ஒரு பிரச்சனைன்னு தான் இப்போ காலையில் நடந்த நிச்சயதார்த்தம் நின்று போயிருக்குன்னு உங்ககிட்ட வந்தா இப்போ தலையில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி இதுவே டையின்னு சொல்லி என் வாழ்க்கையில் கை வைக்க பார்க்குறீங்களா என்ன உங்களுக்கு புரியலையா காலையில் விட்ட கான்செப்ட் தான் கண்டினியூ ஆகுது இப்போ நிச்சயதார்த்தம் நின்றுதுல இல்லை ஆமா அதே நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு காரணமே இதான் அப்படின்னு சொல்ல சமூகத்துறையிட நடங்க சார் என்ன சார் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் என் குடும்பமே அங்கே வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் எல்லாம் அங்கேதான் இருக்காங்க நிச்சயதார்த்த நான் சொல்லாம வந்திருக்கேன் இப்போ அந்த ஆடம் தூக்கிடுங்க கட்டுறேன் நான் தரமாட்டேன்னு சொல்ல குடும்பம் சின்ன வயசா இருக்கு உனக்கு கல்யாண வயசு நான் அது கெடுப்பேனா தான் சொல்கிறேன் தப்பு இல்லை ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிறத விட ஒரு ஒரு மோசமான செயல் எதுவுமே கிடையாது அதை நான் பண்ண நான் தயாராகவும் இல்லை இருபத்தாறு லட்சம் குத்துரு வாங்கிறேன்ற இருபது மனசாட்சியோட பேச வெறும் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூப்பிட்டீங்கன்னு நடிச்சேன்பா நீ பத்தாயிரம்ப்பா நான் ஒவ்வொரு டிவிக்கு தரன அவன் ஸ்பான்சருன்றான் அது அதில் வேறு எங்கள் எங்கள் டைட்டில் தான் போகிறான் எங்கள் டைட்டில் ஓட்டு தான் போடுறான் பம் அப்படின்னு ஒரு சீட்டில் அதுக்கு அப்படி தான் எங்களுக்கு எங்கள் பேர் போட்டான் எம்ஏஆர் ஆயில் வழங்கும் பம் அப்படின்னு போடுறானே எவ்வளோ பணம் தெரியுமா ஆஃப்டர் த பிரேக் அப்படின்றானே அவ்வளவு பணம் நாங்கள் செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நீ என்னமோ விளையாட்டாக ப்ரைம் டைம் கேட்குறான் ப்ரைம் டைம் கிடைக்கல அவங்கக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு தெரியுமா ப்ரைம் டைமு பேப்பர் எழுதுமா ஃபஸ்ட்டு பேச்சு அதை பற்றி தெரியுமா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நடிச்சேன் நீ பத்தாயிரம் ரூபாய் நடிச்சதால் வந்துச்சின்னு நினச்சியா டிவியில் கொடுக்கணும் இந்த சீரியல் கரெக்டாக உட்காந்து பார்க்குறாங்க தெரியுமா அப்போ டப்புன்னு அப்படி போன இது வரும் அப்போ தான் அதை பார்த்து ஓஹோ அப்படின்னு அப்போ அதெல்லாம் எந்த டைம் போட்டால் ஓடும் எவ்வளவு செலவு பண்ணும் எவ்வளவு செலவு பண்ணி என்ன போட்டு என்ன சொல்கிறீங்க ஒன்றும் சொல்லா நீங்கள் திருப்பி வாங்க முடியும் நிறுத்த ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா இல்லை இது தான் அப்படின்றத ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா நீ ரெண்டு சொல்லுங்களா மாட்டீங்களா பணம் வாங்க பண்ண மாட்டீங்களா நான் எப்படிப்பா வாங்க முடியாது இப்போ நான் தான் உனக்காக நான் என்ன சொல்கிறேன் அன்றைக்கி ஷூட்டிங் இருந்ததுல கேமரா வந்ததில்ல கேமரா அன்னைக்கு ப்ரொடக்ஷனு மேக்கப்பு காஸ்ட்யூமு இந்த செலவு எல்லாம் விட்டுரு நான் சொல்கிறது இப்போ விளம்பரம் கொடுக்குற காசு எனக்கு விற்கிற காசும் சரி சார் இப்ப இப்போ நான் கேட்கறேன் சார் நீங்க இப்போ திருப்பி கேக்குறியா இல்ல இல்ல திருப்பி கேக்கல சார் ஹேர் இது பண்றியா ஹேப் இதுல சார் இப்ப நான் உன்ன என்னை உக்கார வச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பார்வை லைட்டா மங்கலா இருக்கறதுனால நான் இருக்கிறதே தெரியாம நீங்க என்ன பண்ணீங்க போன்ல பேசுனீங்க என்ன பேசுனீங்க நம்ம தைலம் சரியில்லடா ஒண்ணுமே இல்ல பக்கத்துக்கு யாரோ வேற ஒரு தைலம் வாங்கி தடவலான்னு அதுவும் சரியில்ல அவனும் போல இருக்கு தைலம் உங்க மாறும் செய்யல இந்த மாதிரின்னா இது இந்த மாதிரின்னா அந்த தைலமும் போய் இதே மாதிரி உருமா வச்சது அது ஏதோ அவங்க சொன்னது இல்ல ஹேப்ரை என்ன சொன்னீங்க ஏதோ வேஸ்ட் ஸ்டைல் எடுத்து கொஞ்சம் கருப்பா தரையில் தேயி தரைய கருப்பா தரைய கருப்பா வந்து அப்புறம் கருப்பாது கருப்பா வந்து அப்புறம் காஷம் கூட போடலாம் தரைய கருப்பா வந்து தலைய கருப்பா வந்து சோ அதுவும் போய் தான் இப்போ உங்க கம்பெனியில் நடத்துகிற எல்லா ப்ராடக்ட்டும் இது மாதிரி பொய்யா தான் பண்ணிட்டு ஒரு பொருள் இதுல உண்மையா பா இப்போ மஞ்சள் தூள் போட்டு ஒன்னு போட்டு ஆன்டிசெப்டிக்னு வாங்குது அது நீங்க சொல்றது அது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அது ஒன்று மட்டும் காப்போம் மீதி என்ன கையில கிடைக்குதோ போட்டு செய்ய வேண்டியது தான் அது முகத்துக்கு போடுங்க மஞ்சள் தூள் நல்லது பண்ணும் அவ்வளோதான் மீதி என்ன பண்ண நமக்கு என்ன அதே தான் அதேதான் அவ்வளோ தானே உப்பும் அதே மாதிரி தான் அவ்வளோ தானேங்க அதாங்க விஷயம் என்னன்னா வந்து இங்க என்ன என்ன தான் கூப்பிட்டாங்க சும்மா தான் சொன்னாங்க இருந்தாலும் நான் நடிக்க வந்துட்டேன் எனக்கு தெரியாமல் நடிச்சுவிட்டேன் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் ஒரு அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்லாம் நடிப்பாங்க அது ரைட்டு என்னையும் ஒரு ஒரு கிராமத்தை மாதிரி ஸ்டைலில் நடிக்க சொன்னாங்க நடிச்சுட்டேன் அது என்னென்னா கால்வழி நீங்கள் அந்த இதை வேறு வர வர கால்வழி அப்படின்னு சொல்லி நடித்தேன் இவங்க அந்த தைலமும் மாத்திரை அஞ்சு வருஷம் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னாங்க அதை நம்பி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பிஸ்னஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க நடித்தது என்னமோ உண்மை தான் ஆனால் அது உண்மையிலே நடித்தேன் அது உண்மையா வழி கிடையாது நடித்தேன் இப்போ நடித்த நடித்தேன் அதே போல சார் என்ன சொல்றாரு இப்ப அவர் அவர் வர கம்பெனில சும்மா தார் அந்த வேஸ்ட் ஆயில் எடுத்து தரையில தேயிச்சு நம்ம பேசி நான் பைத்தியகாரன் ஆயிட்டேன் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து நின்று பணம் 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 ஏழு லட்சம் கேட்டுட்டீங்களா அதை கொடுக்க முடியாது இப்ப நான் பைத்தியகாரன் ஆயிட்டேன் இப்ப நான் சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் ஸ்டேட்மெண்ட் சோ இவர் கம்பெனில வர எல்லா ப்ராடக்ட்டும் இது மாதிரி சும்மா போர் பண்ணுறாரு பண்றாரு தான் வாங்குங்க இல்லன்னா போங்க சொல்லாம கண்டிப்பா வாங்குங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு தான் நடிக்க வைக்கிறாரு இதுதான் நடந்தது வேற ஒன்றும் இல்லை ஏன்னா எப்படி எனக்கு தெரியுங்க சார்

கேமரா மேன கூட்டு வந்துட்டேன் அவனை வாட்ஸ்அப்பில் கேமரா வச்சு எங்களை எடுத்துக்க சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் பேசுனா நான் பேசினேன் ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகி போச்சு இப்போ நான் பணம் கொடுக்கணுமா நீங்கள் பணம் இப்போ முடிவு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே உங்கள் கம்பனில் எல்லாமே போர் சரி பண்ணுறீங்க சும்மா ஆயில் வாங்கி போட்டு இதை பண்ணி அது எல்லாமே ஆயிருக்கு நம்ம தம்பிக்கிட்ட நம்ம தம்பிக்கிட்ட கேமராவில் பக்கா வர ரெக்கார்ட் ஆகிருங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது அது ஜெனலில் பக்கா ஒரு டிஜிட்டலில் வர ரெக்கார்டாக பண்ணிட்டோம் இப்போ பண்ணியிருக்கான் இப்போ அந்த கேசட்டு அந்த டிஜிட்டல் அந்த சிப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இருபத்தேழு லட்சம் லட்சம்னு சொன்னீங்களே என் கல்யாண செலவு ஒரு பதினஞ்சு லட்சம் ஆகுது பதினஞ்சு லட்சம் கொடுத்துங்கன்னா அந்த சிப்பை கொடுத்துறேன் முதல்ல அந்த ஆடுகள்லாம் நித்திருங்க இதையும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இல்லைன்னா நான் பார்ப்போம் நாளைக்கே ப்ரெஸ் மீட்டை கொடுத்து எல்லோருக்குமே வந்து நான் கொடுத்தேன் வரட்டுங்களா அப்போ ரொம்ப சந்தோஷப்பா அவ்வளோ பிராப்பா ஆமா ஒரு கம்பெனி ஆமா ஸ்டாஃப் போட்டு ஃபேக்ட்ரி வச்சு என்ன ஃபேக்ட்ரி சும்மா கடறது எடுத்து டப்பா டப்பா பேக் பண்ணுறதுக்கு என்ன ஃபேக்ட்ரி நான் அதுக்கு நான் ஆள் இல்லை சம்பளம் கொடுத்து பண்றப்போ மனசாட்சி இல்லையா அவனுக்கு அவங்க மனசாட்சி பத்தி நீங்க பேசுகிறீங்களா ஏதோ நான் நடிக்க தெரியாமல் வந்துட்டுங்க நடிக்க வச்சுட்டு அப்புறம் நடிச்சிடல அப்படின்ட்டுங்களா உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் ஏன் பா நடிக்க வரீங்க நீங்கள் அப்போவே கேட்க வேண்டியது தானே சார் இது உண்மையில் வேலை செய்யுமான்னு நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு சரிங்க நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம் நாங்கள் தப்பு பண்ணிவிட்டு ஒத்துக்கிறேன் இப்போ நீங்கள் தப்பான ப்ராடக்ட்ல விற்கிறதே தப்பு இல்லை அதே மாதிரி நான் பார்த்தோம் நான் இவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்கேனே அது ஒன்றும் பண்ண தெரியாது சார் எனக்கு ஒன்றும் முடியாது நீங்கள் பணம் வாங்காமல் ஆட நிறுத்துங்க ரெண்டு பேருமே ஃப்ராடு கம்முன்னாட்டிங்க தான் அப்புறம் இதுதான் நீ பெரியவன் நான் சின்னவன் நீயும் பணம் வாங்கிட்டு தானே பண்ணேன் சரி இப்போ என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்

அதெல்லாம் நான் பெயின் இருப்பது மாத்திரை குத்தையா அது விளம்பரையா அதெல்லாம் வேணாம் சார் எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க விளம்பரத்தை நிறுத்தணும் பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னா சிப்ப உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சியா இருக்கு நான் பண்றது தப்பா அவன் பண்றது தப்பான்னு தெரியலையே